الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد الحمد لله سهودر الفقه الميسر إن نول الرند كتاب النكاح إن فارتي ترجعها نام إن زوم நிகழ்ச்சியினூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வகுப்பிலே கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள உரிமைகள் கடமைகள் தொடர்பாக நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் திருமணத்தோடு தொடர்பான இன்னும் சில முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக இலானுன் நிக்காஹ், திருமண பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டால் அந்த திருமணத்திற்கான ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிய பிறகு அதை பகிரங்கப்படுத்துவது, விளம்பரப்படுத்துவது. இதை பொறுத்தவரையில் திருமணம் இப்போது நடக்கப் போகிறது என்கிற அந்த தினத்தை முற்கூட்டி அறிவிப்பதும், அதே போல திருமணம் நடப்பதை பகிரங்கப்படுத்துவதும் சுன்னாவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலினு ஹாதன் நிக்காஹ், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்கள். இந்த திருமணங்களை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்று ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ திருமணத்தை ரகசியமாக நடத்துவது என்பது இஸ்லாம் விரும்பவில்லை. திருமணம் பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய முறையில் நடக்க வேண்டும். அதனால்தான் இன்னமுர் ஹதீஸ், அஹ்மத், நசாயி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸ்லு மா பைனல் ஹராமி வல் ஹலாலி அஸ்ஸௌது வத்துஃபு ஃபி நிகாஹ். ஹலால் ஹராமுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகளில் ஒன்றுதான் திருமணத்தில் துஃப் அடிப்பது என்று சொன்னார்கள். துஃப் என்று சொல்வது ஒரு பக்கம் திறந்த, இன்னும் ஒரு பக்கம் மூடிய, சத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த துஃபை பயன்படுத்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த துஃப் அடிப்பது என்பது ஆண்கள் அல்ல, பெண்கள் தான் அதை செய்ய வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து வந்த நடைமுறையாகும். அப்ப திருமண வீடுகளில் துஃப் அடித்து இது திருமண வீடு என்பதை அடையாளப்படுத்துவது. இந்த துஃப் அடிக்கும் போது இசை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், வேறு இசை கருவிகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். வெறும் துஃப் மட்டும், அதற்குரிய அந்த முறையில் துஃபை அடிப்பார்கள். அடிக்கும்போது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக ஆகும். சில கிராமங்களிலே அந்த வாயினால் ஒரு சவுண்ட் விடுவார்கள் திருமண வீட்டில், அதுவும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டில் திருமணம் நடக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி வாயினால் ஒரு சத்தம் விடுவார்கள். அப்படி சத்தம் விடுவதும் மார்க்கத்தில் தடை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருமணத்தை பகிரங்கப்படுத்துவது என்பது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அல் வலீமத்து ஃபின்னிக்கா, திருமணத்தில் வலீமா. இதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வலீமா என்பது ஒரு மணமகன் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொள்கிற அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற அந்த மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மார்க்கமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு விருந்து தான் வலீமாவாகும். இந்த வலீமா விருந்து, இதனுடைய சட்டம் என்ன, இது வாஜிபா அல்லது ஃபர்தா என்று கேட்டால், இதை உலமாக்கள் சுன்னா என்று சொல்கிறார்கள். வலீமா கொடுப்பது சுன்னத்தாகும். இதற்கு ஆதாரமாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்த போது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், வலிமா கொடுத்து விட்டாயா என்று. இல்லை என்று அவர் சொன்னதும், அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது நீ வலிமா கொடு என்று சொன்னார்கள். ஒரு ஆட்டை அறுத்து அதை விருந்து சமைத்து வலிமா கொடு என்று சொன்னார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை பார்க்கும் போதும் அவர்களும் தன்னுடைய திருமணங்களில் வலிமா கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வலிமா ரொட்டியும் ஆட்டிறைச்சியுமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதே போல சில மனைவிமாருடைய வலிமாவாக கோதுமையை ஆக்கியிருப்பதை பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான் சொன்ன எல்லா ஹதீஸ்களுமே புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா கொடுப்பதை ஏவி இருக்கிறார்கள், அவர்களும் வலிமா கொடுத்திருக்கிறார்கள். எனவே வலிமா கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வலிமாவுக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மணமகன் ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான் வலிமா. அந்த வலிமாவுக்கு மணமகன் செலவு செய்வதற்கு அவரிடம் வசதி போதாது என்று சொன்னால் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து அந்த வலிமாவில் ஷேர் பண்ணலாம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களோ குடும்பத்தினர்களோ சேர்ந்து வலிமாவில் ஷேர் பண்ணி கொள்ளலாம். அது மார்க்கம் தடை செய்யவில்லை. அதே நேரத்தில் பெண் வீட்டாரிடம் தன்னுடைய வலிமாவில் ஷேர் பண்ண வேண்டும் என்று ஆண்கள் கேட்பது, மணமகனோ மணமகனுடைய பெற்றோரோ கேட்பது கூடாது. அது அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு சீதனம் கேட்பது போல ஆகிவிடும். எனவே பெண் தரப்பாரிடம் நீங்கள் எங்களுக்கு வலிமாவுக்கு இவ்வளவு பணம் கொடுங்கள், நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பது கூடாது. அதே நேரத்தில் பெண் தரப்பார் அவர்களாக விரும்பி நாங்களும் இதிலே ஷேர் பண்ணி கொள்கிறோம் என்று அவர்கள் ஷேர் பண்ணுவதாக இருந்தால் அதை தடுப்பதற்கான ஆதாரங்களும் மார்க்கத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலிமா என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவரவருடைய சக்திக்குட்பட்டவரை அமைய வேண்டும். அந்த விரலுக்கேத்த வீக்கம் என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய வசதிக்காக வசதிக்கேற்ப வலிமா அமைய வேண்டும். வலிமா பெருமைக்காகவோ மக்களுடைய பாராட்டுதலை பெறுவதற்காகவோ வலிமா அமைந்து விடக்கூடாது. கடைசியில் அது முகஸ்துதியாக மாறி சிறுக்குள் அஸ்கராக போய்விடும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒருவருக்கு வலிமா வரும் ஸ்வீட்ஸ் தான் கொடுக்க முடியும் என்றால் ஸ்வீட்ஸ் வலிமாவாக கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வலிமாவாக பேரிச்சம்பழங்களும் காய்ந்த பால் கட்டி அக்கைத் என்று சொல்வார்கள், அந்த காய்ந்த பால் கட்டியும் தான் வலிமாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே விருந்து தான் என்பது அல்ல, கட்டாயமாக ஆடர்த்து விருந்து கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. இந்த வலிமா நம்முடைய சக்திக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்க முடியுமானவர்கள் கஞ்சத்தனம் பார்க்காமல் அதிலே அவர்கள் ஆட்டறுத்து அல்லது மாட்டை அறுத்து விருந்து கொடுப்பது சிறந்ததாகும். வலிமாவுக்கு ஒருவர் அழைக்கப்பட்டு விட்டால் அந்த வலிமாவை சமூகம் தருவது கடமையாகும். வலிமா சுன்னமாக்கதா, ஆனால் வலிமாவுக்கு ஒருவரை அழைத்து விட்டால் அந்த வலிமாவில் கலந்து கொள்வது வாஜிபாகும், ஃபர்லாகும். இப்போ ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா துய அஹதுக்கும் இலல் வலிமதி ஃபல்யத்திஹா, உங்களில் யாராவது ஒரு வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் அவர் கண்டிப்பாக அதற்கு சமூகம் தரட்டும் என்று ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ்லே சொன்னார்கள், மல்லம் யுஜிபி தஅவா ஃபக்கத் அஸல்லாஹ வ ரசூலஹு, யார் வலிமாவுக்கு பதில் தரவில்லையோ, அழைக்கப்பட்ட வலிமாவுக்கு யார் பதில் தரவில்லையோ அவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வலிமாவுக்கு சமூகம் கொடுப்பது அவசியமாகும். எந்த அளவுக்கு என்றால், நாம் நோன்பாளியாக இருந்தால், ஃபர்லான நோன்பு நோற்றவராக இருந்தால் அழைக்கிறவரிடத்தில் நான் நோன்பாளி என்பதை சொல்ல வேண்டும். முடியுமானால் வலிமா அந்த வீட்டுக்கு போய் அவருக்கு துவா செய்துவிட்டு
வர வேண்டும். சுண்ணத்தான நோன்பாக இருந்தால் விரும்பினால் அவர் நான் நோன்பு என்று சொல்லி தவிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நோன்பை விட விரும்பினால் வலிமாவுக்கு பதில் சொல்வதற்காக சுண்ணத்தான நோன்பை விட்டுவிட்டு வலிமாவில் கலந்து கொள்ளலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது இந்த வலிமாவினுடைய வலிமாவுக்கு பதில் சொல்வதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிந்திருக்கும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வலிமாவுக்கு பதில் சொல்வது வாஜிப் என்றாலும், வலிமாவுக்கு பதில் சொல்வது வாஜிப் என்றாலும், அந்த வலிமாவுக்கு எப்போது நாம் பதில் சொல்வது வாஜிப், சில நிபந்தனைகள் அங்கே குறிப்பிடப்படுகின்றன. அதிலே ஒன்று, இந்த வலிமா முதல் தடவையாக செய்யப்படக்கூடிய வலிமாவாக இருக்க வேண்டும், அல்லது இரண்டாவது தடவை செய்யப்படக்கூடிய வலிமாவாக இருக்க வேண்டும். சில நேரம் ஒருவர் வலிமா ஒரு வீட்டில் அந்த இடம் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஃபர்ஸ்ட் வலிமா ஒன்று கொடுத்துட்டு செகண்ட் வலிமா கொடுக்கிறார் என்றால் செகண்ட் வலிமாவிலையும் கலந்து கொள்ளலாம். ஆனால் மூன்றாவது வலிமாகவாக இருந்தால் இங்கே குறிப்பிடுகிறார்கள், அந்த மூன்றாவது வலிமாவில் கலந்து கொள்வது பொருத்தமானது அல்ல. ஏனென்றால் ஒருவர் மூன்றாவது தடவையும் வலிமா கொடுக்கிறார் என்றால் அவர் பெருமைக்காக மோசுதிக்காகத்தான் அதை ஆக்குவார் என்ற அந்த நிலை இருப்பதனால் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. இதற்கு ஒரு ஹதீஸை, திருமதியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். முதல் நாள் விருந்து உண்மையானது, இரண்டாவது நாள் விருந்து, முதல் நாள் விருந்து கடமையானது, இரண்டாவது நாள் விருந்து சுன்னத்தானது, மூன்றாவது நாள் விருந்து பெருமையானது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. இதை ஷேக் அல்பானி அவர்கள் லைஃப் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லும் போது இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் வரிசை பலவீனமாக இருந்தாலும் இது தொடர்பாக வரக்கூடிய எல்லா செய்திகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் போது இதற்கு ஒரு அடிப்படை இருப்பது தெரிகிறது என்று கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் மூன்றாவது நாள் விருந்தாக அது இல்லாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது நாள் விருந்துக்கு விருந்தை சமைத்து விட்டு வலிமாவுக்கு நம்மை கூப்பிட்டால் வலிமாவுக்கு போவது வாஜிப் என்று அங்கே நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது நிபந்தனை, வலிமா விருந்துக்கு அழைக்கிறவர் பாவங்களை, பெரும்பாவங்களை பகிரங்கமாக செய்யாதவராகவும், பெரும்பாவங்களை பகிரங்கமாக செய்யாதவராகவும், அநியாயம் இழைக்காதவர்களாகவும், அதாவது சிலர் சமூகத்தில் அநியாயக்காரர்கள் என்று பெயர் பெற்றிருப்பார்கள், அப்படியானவர்களாக இல்லாமலும், அதே போல தெளிவாக மக்கள் அறியக்கூடிய விதமாக ஹராமான பொருளை உடையவராகவும் அவர் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ நம்மை வலிமாவுக்கு அழைத்தவருக்கு நம்ம பதில் சொல்றது வாஜிப் என்று சொன்னால் நம்மை அழைத்தவர் நல்லவராக இருக்க வேண்டும். பகிரங்கமாக பாவம் செய்து கொண்டு வட்டியோடு அல்லது சூதாட்டத்தோடு தொடர்பாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பவர் என்ற நிலையில் இருப்பவராக இருந்தால் அவருடைய வலிமாவுக்கு போறது வாஜிப் கிடையாது. அனுமதி போக விரும்பினால் தப்பில்லை, ஆனால் அவருடைய வலிமாவுக்கு போறது வாஜிப் என்று நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. மூன்றாவதாக, எப்ப வாஜிபாகும் வலிமாவுக்கு பதில் சொல்றது என்று கேட்டால், நம்மை குறிப்பிட்டு கூப்பிட்டு அப்ப வீட்டுக்கு வந்து வலிமாவுக்கு வந்துருங்க என்று சொல்றாங்க. யார சொன்னாங்கன்றே தெரியாது. நம்ம எல்லாரும் உண்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளோட ஃபேமிலி உதாரணமா சில கூட்டு குடும்பங்களாக இருப்பார்கள். இப்ப நம்முடைய பெற்றோர் இருப்பார்கள் அங்கே, நம்முடைய ஃபேமிலி இருக்கும். சில நேரம் நம்முடைய சகோதரனுடைய அல்லது சகோதரியுடைய ஃபேமிலி இருக்கும். வீட்டுக்கு வந்து வலிமாக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வலிமா, எங்களோட வலிமாக்கு நீங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இது யாரை கூப்பிட்டாங்க என்பது தெளிவில்லை. இந்த நேரத்தில் வாஜிப் என்று சொல்ல முடியாது. அவர் சொல்லணும், குறிப்பிட்டு பேரை சொல்லி நீங்கள் வாங்கள், அல்லது நீங்கள் எல்லோரும் வாங்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் கொமனாக ஜெனரலாக சொல்லிட்டு போகும்போது அந்த நேரத்தில் பதிலளிப்பது வாஜிப் அல்ல. இப்ப எல்லாரும் அந்த வீட்டில் உள்ள ஆம்பளைகள் போக விரும்பினா போகலாம், அனுமதி இருக்கிறது, ஆனால் வாஜிப் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, வலிமாவுக்கு அழைப்பதன் நோக்கம் வந்து அன்பை, சகோதரத்துவத்தை பரிமாறுவதாக இருக்க வேண்டும். அது இல்லாமல்
பயத்தில் கூப்பிடுறார். இப்போ நம்மளை கூப்பிடல என்றால் நம்ம ஏதாவது பண்ணிடுவோம்ன்ற பயம் அப்படியெல்லாம் இருக்கு. இவரை கூப்பிடல என்றால் வில்லங்கமாயிரும் என்று நினைச்சிட்டு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. இப்போ இந்த நேரம் நமக்கு புரியுது, இதுக்காகத்தான் நம்மளை கூப்பிட்டார். அல்லது நம்ம ஒரு முக்கியமான போஸ்டில் இருக்கிறோம், நம்மளை கூப்பிட்டதை வந்து உண்மையாக வலிமாவுக்கு என்றல்ல, நம்ம போனால் அது அவருக்கு ஒரு கௌரவம் என்பதற்காக கூப்பிடுறார். அல்லது வேறு ஏதாவது லாபங்களை நினைத்து கூப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த வலிமாவில் கலந்து கொள்வதும் வாஜிப் கிடையாது. விரும்பினா போகலாம். இந்த வாஜிப், வாஜிப்னா மீனிங் என்ன? போகலண்டா குற்றவாளி. அப்ப இப்படியான நிலைகளில் போகாமல் விட்டால் குற்றம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வலிமாவில் ஒரு அந்த வலிமா மஜ்லிஸ் ஒரு இஸ்லாமிய என்வயர்மெண்டாக அந்த மாஹோலில் நடைபெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வலிமாவில் பாவங்கள் நடைபெறுமாக இருந்தால் அந்த வலிமாவில் கலந்து கொள்ளவே கூடாது. பாவம் என்றால் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் இப்போ ஹோட்டலில் வலிமா வைப்பாங்க. ஹோட்டலில் வலிமா வச்சு அங்கே போனால் சர்வ் பண்ணுறதுக்கு அங்குள்ள லேடி வெயிட்டர்ஸ் இருப்பாங்க. சில நேரங்களில் போனால் மியூசிக் போடப்பட்டிருக்கும். அதே போல் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே ஒரே ஹாலில் தான் உட்கார வேண்டியிருக்கும். சில நேரங்களில் டேபிள்ஸில் லிக்கர் மதுபானங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இப்படியான வலிமாவாக இருந்தால் அந்த வலிமாவில் கலந்து கொள்வது கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யக்உதன் அலா மாஹிதத்தின் யுதாரு அலைஹல் கம்ர். அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் மதுபானம் பரிமாறப்படக்கூடிய டேபிளில் உட்கார வேண்டாம் என்று சொன்னார்கள். அதாவது இங்கே டேபிள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதுவது மஜ்லிஸை. அப்போ ஏதாவது ஒரு வலிமா வீட்டில் மதுபானம் பரிமாறப்படுகிறது என்று சொன்னால் அங்கே போகக்கூடாது. அப்போ மதுபானம் பெரும்பாவம், அதே போல பெரும்பாவங்கள் நடைபெறக்கூடிய மஜ்லிஸுகளாக வலிமா இடங்களாக இருந்தால் அந்த வலிமாக்களுக்கு நம்ம போகக்கூடாது. ஏனென்றால் நம்ம போறதாக இருந்தால் அதை தடுப்பதற்காக போகலாம். நம்மளால தடுக்க முடியும் என்றால் அங்க போவதில் குற்றமில்லை. தடுக்க முடியாது என்றால் போகக்கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்கள் யாராவது ஒரு பாவத்தை கண்டால் அவர் கையினால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் தன்னுடைய நாவினால் தடுக்கட்டும், அதற்கு முடியாவிட்டால் தன்னுடைய உள்ளத்தால் அதை தடுக்கட்டும். அதுதான் ஈமானின் பலவீனமான நிலையாகும். இப்போ உள்ளத்தால் தடுக்கிறது என்பது என்ன? கவலைப்பட்டு அந்த இடத்தை விட்டு ஒதுங்குவதாகும். அதுவும் இல்லைன்ற ஈமான் இல்லைன்னு வந்திருந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்ம குறிப்பிட்ட 6 விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும் போது வலிமாவுக்கு பதில் தருவது வாஜிபாகும். அப்படி போகாமல் விட்டால் அவர் குற்றவாளியாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக வலிமாவோடு தொடர்பான இன்னும் சில விஷயங்கள், இங்கே குறிப்பிடப்படாத விஷயங்களை நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். அதில் ஒன்று, எவ்வளவு நாளைக்குள்ள வலிமா கொடுக்கிறது, எவ்வளவு நாட்களுக்குள் வலிமா கொடுப்பது என்று கேட்டால், உண்மையிலேயே வலிமாவுக்கு அனுமதிக்கப்பட்ட நாள் எது என்று கேட்டால், திருமண ஒப்பந்தம் முடிந்ததும் வலிமா கொடுப்பது அனுமதிக்கப்படுகிறது. திருமண ஒப்பந்தம் முடிஞ்சாலேயே வலிமா கொடுக்கலாம், இது அனுமதிக்கப்பட்டது. சிறந்தது என்ன? கணவனும் மனைவியும் சேர்ந்தவுடன் வலிமா கொடுப்பது. இப்போ இன்று பகல் திருமணம் நடைபெறுகிறது, நைட் ரெண்டு பேரும் சேருகிறார்கள் என்றால் நெக்ஸ்ட் டே நாளை வலிமா கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும். அடுத்ததாக ஒரு அந்த திருமணத்தினுடைய பிளஷர், அந்த திருமணத்தினுடைய சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, நம்மோடு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 3 நாள் 5 நாள் ஒரு வாரம், இப்படி பீரியட்டிலும் வலிமா கொடுப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, தடை இல்லை. ஆனால் சிலர் வலிமா எப்படி கொடுப்பாங்க என்றால் 1 மாதம் 2 மாதத்துக்கு பின்னாடி வலிமா கொடுப்பார்கள். அப்படி வலிமா கொடுப்பது பொருத்தமானது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான், வலிமா சுன்னத்தானது.
சில நேரங்களில் பெண்களுடைய வீட்டில் திருமணத்தை ஒட்டி விருந்துகள் கொடுக்கப்படும். இவ்வாறு விருந்து கொடுப்பது சுன்னத்தா என்று கேட்டால் நிச்சயமாக அது சுன்னத் கிடையாது. பெண்களுடைய வீட்டில் கொடுக்கப்படக்கூடிய அந்த திருமணத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய விருந்து வந்து சுன்னத் கிடையாது. ஆனால் அது தடையா என்று கேட்டால் தடையும் கிடையாது, அது தடையும் கிடையாது. ஏனென்றால் அதை ஒரு இபாதத்தாக நாம் செய்யாதவரை, அதை ஒரு சுன்னா என்று செய்வார்களாக இருந்தால், பெண் வீட்டில் கொடுக்கப்படக்கூடிய விருந்து சுன்னா என்று செய்வார்களாக இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அப்படி ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு வலிமாவை வலியுறுத்தியது போல பெண் வீட்டில் விருந்தை வலியுறுத்தவில்லை. இரண்டாவது, ஆண் வீட்டில் அது நிர்பந்திக்கப்பட்டால், மாப்பிள்ள தரப்பில் பெண் வீட்டு விருந்து நிர்பந்திக்கப்பட்டால் அது கூடாது. மூன்றாவது, பெண்கள் தங்களுடைய சக்திக்கு மீறி அதற்காக வேண்டி கடன்பட்டு சிரமப்பட்டு அந்த விருந்தை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த விருந்து கூடாது. அப்படி இல்லாமல் அவர்களிடம் வசதியும் இருக்கிறது, யாரும் வற்புறுத்தவும் இல்லை, சந்தோஷமாக அவர்கள் கொடுக்க விரும்புகிறார்கள் என்றால் அது தடை இல்லை. அவ்வாறு கொடுக்கப்படக்கூடிய விருந்துகளில் கலந்து கொள்வதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அந்த விருந்தில் கலந்து கொள்வது வாஜிபும் கிடையாது, சுன்னத்தும் கிடையாது. ஆனால் அந்த விருந்தில் கலந்து கொண்டால் பாவமும் கிடையாது, அது முபாஹ், ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயமாகும். எனவே அல்லாஹு தஆலா இந்த சட்டங்களை பேணி நம்முடைய திருமணங்களை அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. இந்த இரண்டு பாடங்களிலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் திருமணத்தோடு தொடர்பான முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கிறோம். மூன்றாவது பாடத்திலே அபுன் நிக்காஹ் என்கிற இந்த மெயினான தலைப்பில் வரக்கூடிய ஆரம்ப இரண்டு பாடங்களில் தான் திருமணம் பற்றி பேசப்படுகிறது. ஏனைய அனைத்து பாடங்களிலும் ஹுலு, தலாக், ஃபஸ்ஹ், இப்படி திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் அவற்றை நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய அல்லமை எல்லாம் கபூல் செய்வானாக. நம்முடைய இந்த கல்வி தேடல்களை எல்லாம் அவனுடைய திருப்திக்காக ஆக்கி வைப்பானாக. இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் அல்லாஹு தஆலா நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்முடைய உள்ளங்களில் தக்வாவை நிறைத்து ஈமானோடு வாழ்ந்து ரையான் என்ற வாசலினூடாக சுவனத்தை அடைந்து கொள்ள நம் எல்லோருக்கும் அவன் அருள் பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.